ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரஷாந்த். இது என்னுடைய ரெண்டாவது வீடியோ. ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ கொடுத்ததை வரவேற்பு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் வீடியோவுக்கும் நீங்கள் அதே ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாக் மீ. நம்ம எல்லாருக்குமே தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. நைட்டு தூக்கம் வரலன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதை விட அதிகமாக காலையில் வெள்ளனை எந்திரிக்க முடியலை, ஏர்லி எந்திரிக்க முடியலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏர்லியாக எந்திரிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலையில் 9 மணிக்கு தான் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சா போதும், எனக்கு தாராளமாக டைம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் உண்மைக்குமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் உங்கள் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு நாளும் அந்த சக்ஸஸ் நோக்கி போகிற ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்கள் சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு நாளையும் வந்து தீர்மானிக்க போகிறது நீங்கள் எப்படி அந்த நாளை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றது தான். நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் டே ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி அந்த எனர்ஜி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ண உதவும். இது நான் சொல்லலை, உலகத்தில் சக்ஸஸ் பண்ண எல்லா நபர்களும் சொல்கிறாங்க, அதாவது எல்லா ஃபீல்டில் உள்ள நபர்களும் இதை தான் சொல்கிறாங்க. பில்கேட், ஸ்டீவ் ஜாப்ஸ், விவேகானந்தர், அப்துல் கலாம், ஏன் நம்ம ஊர் தம்மிக்க பெரிய வரைக்கும் எல்லாரோட சக்ஸஸ்க்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி. நம்மளை பல பேருக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஏர்லி மார்னிங் வெள்ளனை எலும்பி உங்களை நாளில் ஸ்டார்ட் பண்ணிட்டா உடம்புக்கு நல்லோ மனசுக்கு நல்லோ லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். காலையில் 5 மணிக்கு எல்லாம் வச்சு எந்திரிப்போம், பட் அந்த நேரத்தில் வர தூக்கம், சோம்பேறித்தனமும் நம்ம மேனேஜர் கால் பண்ணி ஷார்ட் லீவ் கேட்குற அளவுக்கு நம்மளை கொண்டு போவோம். இப்போ நாமன்னு சொல்கிறது என்னையும் சேர்த்து தான். நானும் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லும்போது நானும் இந்த விஷயத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ இந்த மாதிரி வில்லத்தனை பண்ணுற இந்த ஏர்லி மார்னிங் தூக்கத்தை ஃபேஸ் பண்ணி எப்படி ஏர்லி மார்னிங் எழும்புற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். மொத்தம் 6 டிப்ஸ் வாங்க பார்க்கலாம். முதலாவது விஷயம், ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப ஏர்லியாக தூங்க போகிறது. நம்ம எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் ரொம்ப லேட் நைட்டாக தூங்கிட்டு காலையில் வெள்ளனை எழுந்திரிக்கணும்னு சொல்லி கஷ்டப்படுறது. நம்ம சாதாரணமாக மனுஷனுக்கு வந்து 7-9 மணித்தியாலும் தூக்கம் கண்டிப்பாக தேவை. ஆனால் சில பேருக்கு வந்து அவர் 5 மணித்தாலுமே போதுமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட தூக்கத்தில் ஆழத்தை, உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் கண்டிப்பாக அவசியம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 4 இல்லாட்டி 5 மணி அந்த டைமில் எந்திரிக்கணும்னு சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கணும்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணிக்கிறோம். அந்த டைமில் தினமும் நீங்கள் தூங்க பழகுனீங்க சொன்னால் அதே உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். ஸோ காலப்போக்கில் எந்த ஒரு எல்லாமோ எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீங்கள் தன்னிச்சையாக நீங்கள் அந்த டைமில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவீங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே செய்கிற விஷயம்னா காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணுன்றதுக்காக எல்லாம் வைக்கிறது, மொபைல் ஃபோனில் எல்லாம் வைக்கிறது. பட் உண்மைக்கும் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் வச்சுட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் அந்த எல்லாம் படுறது முதல்லையே எழும்பி அதை ஆஃப் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா நம்மளுக்குனே கண்டுபிடிச்சிருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸ்னூஸ்னு சொல்லி அதை போட்டுட்டு திருப்பியும் தூங்கிடுவீங்க. பட் எல்லாம் வைக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றினா இந்த விஷயம்லாம் எல்லாம் பேர் ஏர்லி மார்னிங் எல்லாம்க்கு நீங்கள் கண்டிப்பாக எழுந்திருப்பீங்க. அந்த விஷயத்த தான் நான் பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், அதில் நீங்கள் எல்லாம் ஒன்று செட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவங்க மொபைல் ஃபோனை ஒரு 5 அடி உங்கள் பெட்டை விட்டு ஒரு 5 அடி 6 அடி கொஞ்சம் தூரத்தில் வச்சுருங்க. நீங்கள் காலையில் எல்லாம் படும்போது கண்டிப்பாக அதை ஆஃப் பண்ணணும்னு உங்களுக்கு மைண்டுக்கு தோணும். அந்த தோன்றது நேரம் அந்த எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 எந்திரிச்சு வரும்போது உங்கள் பாதி தூக்கம் காலி. ஸோ முதலாவது ஸ்டெப், உங்கள் மொபைல் ஃபோன் எல்லாம் வைக்கிறீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனை ரொம்ப உங்கள் பெட்டை விட்டு ரொம்ப தூரமாக வச்சுருங்க. அடுத்து எல்லாம் டோன் சேஞ்ச் பண்ணுறது. நம்ம எல்லாருமே ஒரு செய்கிற விஷயம் தான், நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பாட்டை பிடிச்ச ஒரு மியூசிக்கை எல்லாம் டோனாக வைக்கிறது. அதனால் காலையில் என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் காலையில் எல்லாம் படும்போது அதுவே ஒரு தாராட்டு மாதிரியாக திருப்பி நாங்கள் தூங்கி போயிடுவோம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாங்கை எல்லாம் டோனாக வச்சு பாருங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த எல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக அந்த பெட்டு விட்டு எழுப்புவீங்க, உங்களுக்கு தூக்கம் கலையும். ஸோ அந்த நாளை நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் ஆப் ஸ்டோர் இல்லாட்டி ப்ளே ஸ்டோரில் எல்லாம் ஆப்ஸ் இருக்குது, அதுக்குன்னே தனியாக எல்லாம் ஆப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்னூஸ் பண்ணவோ இல்லாட்டி ஆஃப் பண்ணவோ முடியாது. அந்த எல்லாம் படும்போது உங்களுக்கு பசில் இல்லாட்டி சின்ன டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுக்கும். அந்த பசில் இல்லாட்டி டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லாம் வந்து ஆஃப் ஆகும், இல்லை அது வரைக்கும் அந்த எல்லாம் ரிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு முக்கால்வாசி தூக்கம் கலைஞ்சிடும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தூக்கம் கலையும், ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கலாம். அடுத்து மூணாவது விஷயம், நம்ம காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ரூமுக்கு யாராவது வந்து நம்ம ரூம் லைட் ஆன் பண்ணால் நம்ம தூக்கம் கலையும் இல்லை. அதே மாதிரி விஷயம் தான், நாங்கள் நைட்டு போகிறதுக்கு முதல்லையே நம்ம ரூமில் உள்ள விண்டோ கர்டன்ஸை நீங்கள் விளக்கிட்டு தூங்குனீங்கன்னு சொன்னால் காலையில் சூரிய வெளிச்சம் ஈஸியாக நம்ம ரூமுக்கு வந்துடும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும், நம்ம தூக்கம் ஈஸியாக கலைஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெட்டை விட்டு கீழே இறங்கி வந்துடுவோம். அண்ட் அதோட வெளியே இருக்க வெளிச்சம் காரணமாக ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வரும், நம்ம லேட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டுமே போதும் நம்ம பெட்டை விட்டு ரொம்ப ஈஸியாக கீழே இறங்கி வந்து அடுத்தடுத்து வேலையை செஞ்சுட்டு போகிறதுக்கு.
அடுத்து நாலாவது விஷயம், நம்ம இருக்க மிகப்பெரிய டவுட் தான் நம்ம ஆஃபீஸில் நம்ம கூடயே இருக்கிறவங்க எப்படி நம்மளுக்கு முதல்ல ஏர்லி மார்னிங் ஆஃபீஸ்க்கு வராங்க, ஏர்லி மார்னிங் எப்படி எந்திரிக்கிறாங்க அப்படின்றது தான். இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், பட் ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களோட ஃபிட்னஸ் லெவல், பாடி ஃபிட்னஸ் லெவல். ஏர்லி மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் வந்து நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள ஸ்டாமினா லெவல், எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகி நம்ம பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்திருக்க தேவையில்லாத சோர்வோ சோம்பேறித்தனமோ இருக்காது, ரொம்ப ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம், எந்த ஒரு விதமான பிரயத்தனமும் பண்ண தேவையில்லை. அடுத்து அஞ்சாவது விஷயம், நாங்கள் எங்கேயாவது பயணம் போகிறோன்னா முதல் நாள் நைட்டே நாங்கள் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு சில முக்கியமான விஷயங்களை அந்த பேக் பக்கத்தில் வைப்போம், பர்ஸ், ரிஸ்ட் வாட்ச் அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த பேக் பக்கத்தில் இல்லாட்டி கண்ணாடி பக்கத்தில் வைப்போம். காலையில் எழுந்திரிச்சதும் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் எடுத்துருப்போம். அந்த மாதிரி விஷயம் தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் தூங்குறதுக்கு முதல்ல முதல் நாள் நைட்டே ஒரு டைரி எடுத்து எழுதுங்க, அடுத்த நாள் காலையில் எழுந்ததுலேருந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இன்க்ளூடிங் எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும் முதற்கொண்டு. ஸோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னு சொன்னால் காலை எழுந்ததும் உங்கள் மைண்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், நீங்கள் எந்த இடத்துல முடிச்சிங்கன்றது. ஸோ கடைசியாக எந்த இடத்துல நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த டைரியில் என்னென்ன விஷயங்கள் எழுதிங்கன்னு சொல்லி, ஸோ ஆட்டோ மோட்டிவேட் ஆகி ஸோ இந்த விஷயங்களை நான் செய்யணும்னு சொல்லி அந்த பெட்டை விட்டு எழும்பி அடுத்தடுத்த வேலையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. நம்மளை பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான், காலையில் கண்ணை திறந்ததும் அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவில்லாதனால தான் நாங்கள் பெட்லேயே இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், காலையில் வெளில எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆறாவது விஷயம், நம்மள பல பேருக்கு காலையில் எந்திரிச்சதுமே தொழிலுக்கு போகிறதுமான தான் ஒரு வேலைன்னு வச்சுருக்கனால அதுக்கு போகிறதுக்கான ரெடியாகிறதுக்கான டைம் மட்டுமட்டாக ஒரு டைமை வச்சுக்கிட்டு மிச்ச நேரம்லாம் தூங்குவோம்னு தூங்கி தான் நம்மள பல பேர் பல நேரங்களில் பல இடங்களில் மொக்கம் வாங்கியிருக்கோம். அப்படி எதுவும் இல்லாமல் காலையில் கட்டாயமாக ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அந்த டைமில் நீங்கள் காலையில் கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும். கட்டாயமான அப்பாயின்மெண்ட்ஸ்னால் காலையில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர், ஜாகிங், எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அதுலேயும் கண்டிப்பாக காசு பே பண்ணி போகிற விஷயங்கள், அதாவது யோகா கிளாஸ் இல்லாட்டி ஜிம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்திரிச்சுனா போகணும், காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னோம். இதோட நம்ம ஆறு பாயிண்ட்ஸும் முடிச்சிட்டோம். சித்திரம் கைப்பழக்கம் மாதிரி இந்த ஆறு பாயிண்ட்ஸில் ஏதாவது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்லி மார்னிங் டைமுக்கு ஃபிக்ஸ் ஆகிரும். நீங்கள் எல்லாம் இல்லாமே ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலாம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த ஆறு பாயிண்ட்ஸை தவிர நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இதே வீடியோ வித்தியாசமான ஒரு டாப்பிக்கில் வரேன். அண்ட் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் யாரையாலும் லேட்டாக ஆஃபீஸ்க்கு வராங்களோ, யார் யாராலும் லேட்டாக ஒர்க்கு வராங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.